வெல்கம் டு 77 பைசா சேனல். இன்னைக்கு இந்தியாவில் இருக்க மிடில் கிளாஸஸ்க்கு பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கலாக இருக்குது. பட் அட் த சேம் டைம் நம்ம எல்லாருக்குமே வந்து கோல்டுனுடைய சேஃப்டியை பற்றி பெரிய கன்சர்ன் இருக்குது. ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நாலு ஸ்மார்ட்டான வழிகள் எப்படி வந்து நம்ம கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் கோல்டு ஜுவல்ஸை ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபிசிக்கல் சேஃப்டி. இதில் இருக்க நிறைய டிப்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வீட்லேயே வந்து நகைகளை வச்சுருந்தா உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு நல்ல சிசிடிவி கேமரா சிஸ்டம் செட் பண்ணலாம். ட்ரெடிஷ்னலாக இருக்க மாதிரி வார்ட்ரோபோ பீரோலியோ வந்துட்டு உங்கள் ஜுவல்ஸ் வைக்கிறதுக்கு பதிலாக ஒரு ஹோம் சேஃப்டி லாக்கர்ஸ். இன்றைக்கி நிறைய கோத்ரேஜ் மாதிரி பெரிய ரெப்யூட்டட் கம்பெனிஸ் எல்லாம் ஹோம் லாக்கர்ஸ் வந்துட்டு அவங்க ப்ராடக்ட்ஸாக விற்கிறாங்க. ஒரு 7,000-8,000 to 1,00,000 வரைக்கும் வந்துட்டு நீங்கள் ப்ரைஸஸில் டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குது. அது தெஃப்ட் ப்ரொடெக்ஷன் மட்டும் இல்லாமல் அடிஷ்னலி உங்களுக்கு ஃபயர் அண்ட் ஃபயர் ப்ரொடெக்ஷனும் கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த லாக்கர் நீங்கள் 2 மணி நேரம் தீயில் இருந்தால் கூட அந்த லாக்கருக்கு வந்து டேமேஜ் ஆகாது. ஸோ உங்களுக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாம், எந்த ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்ன ப்ரைஸ் பாயிண்ட்டில் வேணுங்கிறத நீங்கள் ரிசர்ச் பண்ணி வாங்கிக்கலாம். அப்புறம் வந்துட்டு நீங்கள் வீட்டில் ஜுவல்ஸ் வைக்கிறத விட வந்துட்டு ஒரு பேங்க் லாக்கரில் வந்துட்டு நீங்கள் எடுத்து அங்கே கொண்டு போய் வச்சுக்கிறது வீட்டில் வைக்கிறத விட சேஃப் அது. பட் அட் த சேம் டைம் 100% சேஃபான்னு கேட்டால் கிடையாது. ரீசென்ட்லி வந்து 2017 வந்து ஒரு ஆர்டிஐ ரெஸ்பான்ஸில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்துட்டு, பேங்க்ஸ் வந்துட்டு நீங்கள் லாக்கரில் வச்சு லாக்கரில் இருக்க நகைக்கு ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா பேங்க்ஸ் வந்து அதுக்கு ரெஸ்பான்சிபிள் இல்லை, அவங்க லயபிள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸப்ட் பேங்க்கினுடைய எதனாவது ஒரு அலட்சியத்தினால லாஸ் ஆனால் மட்டும்தான் அவங்க ரெஸ்பான்சிபிள், இல்லைன்னா வந்துட்டு அவங்க ரெஸ்பான்சிபிள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ இது வந்து பார்த்தது ஃபர்ஸ்ட் ஒன், ஃபிசிக்கல் சேஃப்டி. ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, சில பேர் வந்துட்டு இன்றைக்கி கோல்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்காக வந்துட்டு கோல்டு காயின்ஸ் வாங்குறாங்க, அல்லது கோல்டு ஜுவல்ஸாக கூட வாங்குறாங்க. அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இஃப் யுவர் சோல் பர்பஸ் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட், நீங்கள் கோல்டு காயின்ஸாவோ ஜுவல்ஸாவோ வாங்குறதுக்கு பதிலாக ஒரு டிஜிட்டல் ஃபார்மேட்டில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன், கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனும் கொடுத்துருக்கேன். தங்கம் வாங்காமல் தங்கத்தில் முதலீடு செய்வது அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன் பற்றி டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோவை பாருங்கள். ஃபிசிக்கல் கோல்டு வாங்குறதுக்கு பதிலாக ஒரு சாவரன் கோல்டு பாண்டாவோ ETF-ஆவோ வாங்குங்க. ஃபிசிக்கல் கோல்டு எவ்வளோ ப்ரைஸ் ஏறுதோ அதே அளவுக்கு அப்ரிசியேஷன் இதுலேயும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், கோல்டு பாண்ட்லாம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் ஃப்ரண்ட்லேயும் கூட நீங்கள் வந்துட்டு கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் எல்லாம் பே பண்ண வேண்டியதில்ல. அடிஷ்னலாக 2.5% வருஷம் இன்ட்ரெஸ்ட் கூட அவங்க தர்றாங்க. இது ரெண்டாவது ஆப்ஷன். மூணாவது ஆப்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸில் 2 வகையான இன்சூரன்ஸ் இருக்குது. மொதல் இன்சூரன்ஸ் வந்து ஹோம் ப்ரொடெக்டர் இன்சூரன்ஸ். ஹோம் ப்ரொடெக்டர் இன்சூரன்ஸுங்கிறது வந்துட்டு நம்ம வீட்டுக்கான இன்சூரன்ஸ், வீட்டுக்கு ஏதாவது டேமேஜ் ஆகிட்டா அப்போ பே பண்ணுறதுக்கான இன்சூரன்ஸ். அதில் வந்துட்டு அந்த வீட்டுக்கான பாலிசியில் வந்து கோல்டுக்குன்னு ஒரு தனி கவரேஜ் இருக்குது. நீங்கள் அடிஷ்னல் ப்ரீமியம் பே பண்ணிங்கன்னா ஒரு காம்ப்ரிஹென்சிவ் கோல்டு கவரேஜ் உங்களுக்கு கிடைக்கும். அது வந்துட்டு நீங்கள் அந்த தங்க நகையை நீங்கள் வீட்டில் வச்சுருந்தாவோ, அல்லது வெளியே போட்டுட்டு போகிறப்ப ஒரு செயின் ஸ்னாச்சிங் மாதிரி ஏதோ ஒன்று ஆயிட்டாவோ, அல்லது நீங்கள் லாக்கரில் வச்சுருந்து லாக்கருக்கு ஏதாவது டேமேஜ் ஆனவோ, இந்த சினாரியோவில் எது ஆனாலும் வந்துட்டு இந்த காம்ப்ரிஹென்சிவ் பாலிசி வந்து கவர் பண்ணும். ஒரே ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதனுடைய ப்ரீமியம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு 2 லட்ச ரூபாய்க்கான கோல்டு ஜுவல்ஸ்க்கான இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வருஷத்துக்கு வந்து ஒரு 2,000-2,400 ரூபாய் வரைக்கும் பே பண்ண வேண்டியிருக்கும். அது இல்லாமல் வந்துட்டு நீங்கள் ஹோம்க்கான கவரேஜ்க்கான ப்ரீமியம் அதிகமாக கட்டணும். கோல்டு பார்ட் மட்டும் இவ்வளோ இருக்கும்னு நான் சொல்ல வரேன். இன்னொரு டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு, இஃப்கோ டோக்கியோ ஜிஐசின்ற கம்பெனி ஆஃபர் பண்ணுறாங்க. நீங்கள் வந்துட்டு தங்க நகையை லாக்கரில் வச்சுருந்தீங்கன்னா அந்த லாக்கரில் இருக்க தங்க நகைக்கான தனியாக ஒரு இன்சூரன்ஸ் இருக்குது. முன்னாடி சொன்ன மாதிரி, பேங்க்ஸ் ஆர் நாட் லயபிள் டு பே இஃப் தர் இஸ் எனி லாஸ் ஃபார் யுவர் கோல்டு ஜுவல் டேமேஜ் தட் இஸ் இன் த லாக்கர்ஸ். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் நீங்கள் அடிஷ்னலாக இந்த பாலிசி வச்சுருந்தீங்கன்னா இட் ப்ரொவைட்ஸ் அன் அடிஷ்னல் லேயர் ஆஃப் செக்யூரிட்டி அண்ட் யூ வில் ஃபீல் மச் மோர் சேஃபர். இந்த ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. 10 லட்ச ரூபாய்க்கான கோல்டுக்கான ப்ரீமியமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு வந்து 2,500-2,400 ரூபாய் அவ்வளோதான் இருக்கும். ஸோ யூ கேன் டெஃபினெட்லி கன்சிடர் திஸ் திங். நகையில் வந்துட்டு லாக்கரில் வச்சுருந்தா கேன் டெஃபினெட்லி கன்சிடர். அடுத்து நாலாவது வந்து ரீசெண்டாக என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் பண்ணார். அவர் வீட்டில் வந்து நிறைய பழைய ஓல்டு ஃபேஷன் நகைங்க நிறைய இருந்துச்சு. அவங்க யாரும் அதை இப்போ யூஸ் பண்ணுறதில்ல. பட் அட் த சேம் டைம் அதை அவருக்கு விற்கவும் மனசு இல்லை. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த நகையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பப்ளிக் செக்டர் பேங்க்கில் வந்துட்டு அந்த நகையெல்லாம் வச்சுட்டு ஒரு ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி வாங்கிக்கிட்டார். ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டிங்கிறது ஒரு லோன் மாதிரி ஃபெசிலிட்டி. பட் நீங்கள் அந்த என்டையர் லோனுக்கு நீங்கள் வந்து வட்டி கட்ட வேண்டியதில்லை. நீங்கள் வந்துட்டு ஒரு 5 லட்ச ரூபாய் ஒருத்தான நகைங்களை கொண்டு போய் வைக்கிறீங்கன்னா 3 லட்ச ரூபாய் வந்து உங்களுக்கு ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டின்னு கொடுத்துருவாங்க. அந்த 3 லட்ச ரூபாய் வந்து நீங்கள் எவ்வளோ பணத்தை வித்ட்ரா பண்ணுறீங்களோ, அந்த வித்ட்ரா பண்ணுற அமௌண்ட்டுக்கு மட்டும் நீங்கள் வந்துட்டு எவ்வளோ நாளைக்கு வச்சுருக்கீங்களோ
அந்த 3 லட்சம் ரூபாய் வந்து 1 லட்சம் ரூபாய் வித்ட்ரா பண்ணிட்டு 10 நாள் மட்டும் அதை யூஸ் பண்ணிட்டு திருப்ப கட்டிட்டீங்கன்னா அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு 10 நாளைக்கு மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் கட்டணும். நீங்கள் ஓவர்டிராஃப்ட் ஃபெசிலிட்டி எடுத்துட்டு நீங்கள் அந்த எதுவுமே அந்த வித்ட்ராவே பண்ணாமல் வச்சுருந்தா எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே கட்ட வேண்டியதில்லை. பட் இந்த ஓவர்டிராஃப்ட் ஃபெசிலிட்டிக்கு 1 டைம் ப்ராசஸிங் ஃபீ கட்டணும். அப்புறம் எவ்ரி இயர் வந்துட்டு அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ரென்யூ பண்ணுறப்ப ரென்யூவல் ஃபீ மாதிரி 1000 ரூபாய் கட்ட வேண்டியிருக்கும். இது வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு ஹோம் லோன் மாதிரி யூஸ் ஆகிக்கும். பட் அட் த சேம் டைம் உங்கள் நகை வந்து பேங்க்கில் வந்து சேஃபாக இருக்கும். ஸோ இந்த 4 வழிகளை தான் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம்னு நினச்சோம். ஒன்று வந்து ஃபிசிக்கல் செக்யூரிட்டி, 2வது வந்து இன்வெஸ்டிங் இன் டிஜிட்டல் ஃபார்மேட், 3வது வந்து 2 டைப்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் பார்த்தோம், 4வது வந்து பேங்க்கில் வச்சு ஒரு ஓவர்டிராஃப்ட் ஃபெசிலிட்டி எடுத்துக்கிறது. உங்களுக்கு இதை பற்றி எதனா க்வெஷ்சன்ஸ் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் அதுக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஆன்சர் பண்ணுறேன். இந்த சம்மந்தமான எல்லா லிங்க்ஸையும் அந்த சேஃப் டெபாசிட் லாக்கர்ஸ் ஆகட்டும், அல்லது வந்துட்டு எப்படி நம்ம வீட்டில் ஹிடன் ஸ்டோரேஜ் ஸ்பேசஸை க்ரியேட் பண்ணுறது, அது பற்றின லிங்க்ஸ் எல்லாமே எனக்கு லிங்க்ஸ் கிடைக்க நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனை வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் அண்ட் பை பை.